திருவொற்றியூர் குப்பம் பகுதியில் கடலில் எண்ணெய் கலந்ததால் சிபிசிஎல் தொழிற்சாலை நிவாரணம் கொடுக்க வலியுறுத்தி எண்ணூர் விரைவு சாலை பட்டினத்தார் கோவில் அருகே மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் துறைமுகத்திற்கு செல்லும் கனரக வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நிற்கின்றன. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிவர்மன். மணிவர்மன், விரிவான விவரங்கள். சென்னை திருவொற்றியூரில் திருவொற்றியூர் குப்பம் பகுதியில் மீனவ மக்கள் திடீரென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் இங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4ஆம் தேதி பெய்த கனமழையினால் மிக்சம் புயல் தாக்கத்தினால் வெள்ள நீர் முழுவதுமே பரவி வந்தது. இந்நிலையில் எண்ணூர் முகத்துவாரம் பகுதியில் சிபிசிஎல் நிறுவனத்தின் எண்ணெய் கழிவுகள் கலந்து அப்பகுதி முழுவதுமே எண்ணெய் படலங்களாக காட்சியளித்தன. இந்த எண்ணெய் படலமானது முகத்துவாரம் பகுதியில் ஆற்று நீரும் கடல் நீரும் கலக்கும் இடத்தில் சேர்ந்ததால் கடல் நீரிலும் கச்சா எண்ணெய் கலந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இங்கு கடலில் கடற்கரை ஒட்டிய கிராம பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் கடந்த 20 நாட்களாக வலைக்கு செல்லாமல் இருப்பதாகவும் கரைகளில் மீன்பிடிக்கும் மீன்களை கூட விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். அதாவது மீன்களை பிடித்து வந்து விற்பனை செய்யும் போது கூட வாடிக்கையாளர்கள் எண்ணெய் கலந்த மீன்களை வாங்க மறுப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தங்களது வியாபாரமும் வாழ்வாதாரமும் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதால் எங்களுக்கு முறையான நிவாரணம் சிபிசிஎல் நிர்வாகம் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஏற்கனவே எண்ணூர் முகத்துவாரம் பகுதி எண்ணூர் மீனவர்களுக்கு நிவாரணம் அறிவித்துள்ள நிலையில் தங்களுக்கு திருவொற்றியூர் குப்பம், நல்ல தண்ணி ஓடை குப்பம், சின்ன குப்பம், பெரிய குப்பம் உள்ளிட்ட கடற்கரை ஒற்றிய கிராம பகுதிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட திருவொற்றியூர் குப்பத்துக்கு சேர்ந்த மீனவ பெண்கள் மற்றும் மீனவர்கள் திருவொற்றியூர் பகுதியில் எண்ணூர் விரைவு சாலையில் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இப்பகுதியில் துறைமுகத்துக்கு செல்லும் கனரக வாகனங்கள் முற்றிலுமே போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வரிசையாக இருக்கின்றது. பதற்றத்தை தவிர்ப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இருந்த போதிலும் எங்களுக்கு மாவட்ட ஆட்சியரோ அல்லது மீன்வளத்துறை நிர்வாக இயக்குநரோ வந்து முறையான பதில் அளித்து எங்கள் வாழ்வாதாரத்திற்க நிவாரணம் அளிக்க வேண்டும், அதுவரை நாங்கள் கலந்து செல்ல மாட்டோம் என்று கோரிக்கையை வலியுறுத்தி சிபிசிஎல் நிர்வாகத்திலிருந்து முறையான நிவாரணத்தை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து மீனவ மக்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.